குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மகாசிவராத்திரி இதை பற்றி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. மகாசிவராத்திரியை பற்றி எல்லாரும் மற்ற விஷயங்கள் சொல்லுவாங்க, மகாசிவராத்திரி இப்படி இருக்கும், மகாசிவராத்திரி அப்படி இருக்கும், இதனால வந்தது அதனால வந்தது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நம்ம மகாசிவராத்திரியை பற்றி இந்த புராணங்கள் இதிகாசங்கள் அந்த மாதிரி போகாமல் சயின்டிஃபிக்காக அங்கே என்ன நடக்குது, அது எவ்வளோ ஒரு வலிமையான ஒரு ஒரு இரவு, அது எவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இரவு, அது அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு எப்பேற்பட்ட ஆற்றல் நிலை இருக்கும், அதுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அது மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுது, அந்த மகாசிவராத்திரி இப்போ மற்ற நாட்களையெல்லாம் இல்லாமல் அப்போ அன்னைக்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது, அந்த மகாசிவராத்திரி நைட்டு என்ன நடக்குது, இப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்போம். ஏன்னா இப்போ புத்தகங்கள்ல நீங்க மேக்சிமம் படிக்கிறது எதனால வந்து மகாசிவராத்திரி நடக்குது எப்படி நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நார்மலான டைம் இல்லாம இந்த சிவராத்திரி அப்படின்ற தன்மையை ரொம்ப டெப்தான அந்த டைம் அப்படிம்பாங்க. நான் அந்த ஒரு டெப்தான டைமை தான், அந்த டெப்த் அப்படின்ற வார்த்தையோட ஆழமா போனீங்கன்னா புரியும், அது வெறும் டெப்த் மட்டும் கிடையாது, அது ஒரு இருள், அது ஒரு சப்தம், அது ஒரு நாதம், அதுதான் அந்த டெப்த் அப்படிம்பாங்க. அந்த டெப்த்துக்குள்ள போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கிணத்துக்குள்ள குதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கிணத்துல மேலே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காது வலிக்காது, காது குத்தாது, ஆனால் அந்த கிணத்தோட ஆழத்துக்கு போக 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 உங்களோட ஜவ்வை கிழிச்சிட்டு போகிற அளவு உங்களுக்கு வலிக்கும் காது. அதுக்குண்டான காரணம் என்ன, நீரினுடைய அடர்த்தி, நீரினுடைய டெப்த்து அப்படிம்பாங்க. இதே டெப்த்து நீங்கள் இந்த பூமியை தாண்டி நீங்கள் மேலே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டெப்த்து அதிகமாயிட்டே வரும், அதெல்லாம் வர்ணிக்க முடியாத அளவுக்கு வெடிச்சு செதறும், அது அந்த அளவுக்கு டெப்த் உள்ள இருக்கு. அந்த இருள் தன்மைக்குள்ள வெடித்து செதறக்கூடிய பல ஒலிகள் இருக்கு. ஒலி ஒலினா சவுண்டை சொல்லலை, நான் இப்போ லைட்டை சொல்றேன். சவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய லைட்டுக்கே அப்பேற்பட்ட ஆற்றல்னா, அப்போ அந்த சவுண்டுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இப்போ இந்த பௌர்ணமி அமாவாசை அப்படின்ற மாதிரி சின்னதாகி சின்னதாகி பெருசாகுது, கம்மியாகி கம்மியாகி ஜாஸ்தி ஆகுது இல்லையா, அதுபோல இந்த மகாசிவராத்திரி தன்மை அப்படின்றது நடக்கும்போது அந்த டெப்த்தோட இந்த ஆல் தி இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றாங்களே இருப்பு நிலை, அது ஒன்று தான் இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போயும் இருக்குது, இனிமேல் இருக்க போகுது, வேற நம்மலாம் போனால் கூட அது இருக்கும். இந்த இருப்பு நிலை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் சிவம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிறோம். நீங்கள் இது நீங்கள் வேறு மதத்தினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஒரு இறைவன் பேரை நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் சயின்டிஃபிக்காக ப்ரூவன்டு ப்ரூவனான ஒரு உண்மை அது. அந்த டெப்த்து அதிகமாக 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 அந்த நாள் அது படைத்த ஒவ்வொரு உயிருக்குள்ள இருக்கக்கூடிய உயிரோட்டமும் அந்த லெவலுக்கு இருக்கும், மேலோங்கி இருக்கும், அவ்வளவு சக்தி மிக்கதா இருக்கும், சக்தி நிலையில அப்படி இருக்கும் அந்த டைம். குறிப்பா அந்த மகாசிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஒரு அந்த ஒரு 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 மணி அந்த கிராஸ் பண்ணும் போது கரெக்டா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சக்தி நிலை வந்து ஒரு 200% அந்த அளவுக்கு தூக்கி புரட்டி போற அளவுக்கு அடிக்கும். அப்போ ஒருத்தர் நல்ல யோக சாதனையில ஈடுபடுறவங்க, தியானம் தவம் படுறவங்க, அந்த நேரம் முதுக மட்டும் நேரா வச்சுக்கிட்டு அன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னா போதும், எந்த மந்திரமும் உபது சொல்ல வேண்டாம், எதுவுமே பண்ண, முதுக மட்டும் நேரா வச்சுட்டு உட்காரணும், தூங்கக்கூடாது, சிவராத்திரி நைட்டு ஃபுல்லா தூங்கக்கூடாது, லைட்டா மட்டும் ஏதாவது சாப்பிட்டுக்கங்க, ஏன்னா பிராணன் ஓடுறதுக்கு உடம்புல வழி கொடுங்க. நிறைய சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா சாப்பாடு செரிமானம் பண்றதுக்கு தான் டைம் அதிகமாகுமே தவிர உங்களுக்கு பிராணன் ஓடுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது, அதனால அளவா சாப்பிடுங்க. சிவராத்திரிக்கு அடுத்த நாளும் தூங்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப மெயின். பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி 3:20 to 4:20 நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணி முடித்தோடனே தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும், அதுபோல் அதனால் முன்னாடி நாளே சீக்கிரம் படுத்துருங்க, அது ஒன்று. இது மகாசிவராத்திரி அன்னைக்கு பகல்லே நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு நைட்டு போகும்போது எந்த இடத்துல வந்து அதை அந்த இறை தன்மையாக அந்த சிவத்தை உணர்றதுக்காக போகிறீங்களோ அந்த இடத்துல போய் அளவான லிக்விட் ஃபுட் மட்டும் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. முதுகை நேராக வைத்து கையை நீட்டி சின் முத்ரா பிடிச்சிக்கிட்டோ, இல்லை குபேர முத்ரா பிடிச்சிட்டோ, இல்லை உயிர் முத்ரா ஏதோ ஒரு முத்ராவை பிடிச்சிக்கிட்டு, இல்லை முத்ராவே பிடிக்காமல் கை ரெண்டு இப்படி கோர்த்துட்டு கூட உட்காந்துட்டிங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகளை வெளியே எடுப்பதற்காக இறைவனே அந்த நாள் வருவதற்கு பேர் தான், அதற்கு பேர் மகாசிவராத்திரின்னு வச்சுருக்காங்க.
அந்த கர்ம வினைகள் உங்களோட சோல் சுத்தி இருக்கக்கூடிய மனதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கர்ம பதிவுகள் எல்லாம் கீழ இருந்து அந்த மேல் நோக்கி வரக்கூடிய அந்த ஆற்றல் மொத்தத்தையும் எடுத்துட்டு சகஸ்ராவளியா வெளில எடுத்துட்டு போயிடும் நீ அன்னைக்கப்போ ஓம் நமக் சிவாய 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 இந்த வார்த்தையை அதிகமா நீங்க உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா இது பேருக்கு ஹிந்து மந்திரம் மாதிரி இருக்கும் ஆனா இதுல இருக்கக்கூடிய சயின்ஸை பாருங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க கீழ இருந்து மேல வரைக்கும் மொத்த சக்ராசம் மூலாதாரத்துல இருந்து சகஸ்ர வரைக்கும் எல்லா சக்கராவும் ஆக்டிவேட் ஆகும் அந்த இடத்துல அதிர்வுகள் உருவாகிறத உணர்வீங்க நமக் சிவாய அப்படி சொல்லும்போது கீழ இருக்கக்கூடிய அந்த காத்து சர்ன்னு டிராவல் பண்ணி பத்தாம் மாசல திறந்துட்டு மேல சிவாய் அப்படின்னோடனே தலையில தான் ஏறும் அப்போ மந்திரம் மேட்டர்ல மந்திரத்தில் இருக்கக்கூடிய ஓசை பண்ணக்கூடிய வேலையை கவனிங்க இதனாலதான் ஓம் நம சிவாய் அப்படின்னும் போது அந்த மகாசிவராத்திரி ஆல்ரெடி எனர்ஜி கீழ இருந்து மேல ஏறிக்கிட்டு இருக்கு ஓம் நம சிவாய் அப்படின்னு நீங்க அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே உட்காடுறீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் இதை பண்ணக்கூடாது நார்மலா இருக்கக்கூடிய பீப்புள் பண்ணலாம் மற்ற சுகர் பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறவங்க பண்ணலாம் ரொம்ப மோசமான சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை பண்ணாதீங்க உட்கார்ந்து அந்த பயிற்சியை பண்ணும் போது யார் எதை இருந்தாலும் என்ன பேசினாலும் கண்டுக்காம நீங்க வாட்டுக்கு நீங்க உங்க மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுடைய கர்ம வினைகள் கழிப்பதற்கு இது மாபெரும் இன்னொரு வழிங்க இது ஆல்ரெடி கர்ம வினையை கழிப்பது எப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை பத்தி ஒரு வீடியோ பேசியிருக்கேன் அதை நான் போட்டுறேன் மெயினா இப்ப அதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரி நாள்ல ஒரு யோக சாதகன் ஒரு 5 வருஷம் உட்கார்ந்து என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரே நாள்ல கிடைச்சிரும் உங்களுக்கு அதனால அதை வேஸ்ட் பண்ணாம உங்களுக்குன்னு உபதேசிக்கப்பட்ட ஏதோ ஒரு பயிற்சி முறைகள்ல வாசி யோகம்னா வாசி யோகம் குண்டலினி யோகம்னா குண்டலினி யோகம் நவகண்ட யோகம்னா நவகண்ட யோகம் அஷ்டாங்க யோகம்னா அஷ்டாங்க யோகம் இல்ல ஹத யோகம்னா ஹத யோகம் இல்ல வந்து பிராணயாமம் சுகக்கிரியா கிரியா யோகம் ஏதோ ஒரு பயிற்சியில மனதை கவனிக்கும் பயிற்சி ஏதோ ஒரு பயிற்சி உங்களுக்கு உபதேசிக்கப்பட்டத நீங்க அன்னைக்கு நைட்டு தூங்கிடாம அடுத்த நாள் தூங்கிடாம ஆனா பயிற்சியை நீங்க காலையில 6 மணி வரைக்கும் முடிச்சுட்டீங்கன்னா கூட போதும் அப்படியே உட்காந்து அதுலேயே லைட்ஸ் இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் 200% கழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது மிகப்பெரிய ஆசைகள் இருக்கு அப்படின்னா கண்ணை மூடி உங்களுக்கு தவமே பண்ண தெரியாதவங்களுக்கு ஒரு சிம்பிளான தியானம் சொல்லித்தரேன் நேராக உட்காந்துக்கிறீங்க சேர்ல உட்கார சேர்ல முடியாதவங்க உட்காருங்க அப்படி இல்லைன்னா கீழே ஒரு துண்டு வெள்ளை துண்டு விரிச்சு இல்லை உட்காந்துட்டு கையை ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உங்க மூச்சை மட்டும் கவனிங்க வேற எதுவும் பண்ண வேணாம் நீங்க சப்போஸ் உங்களுக்கு ஓம் நமச்சி வாயன்ற மந்திரம் எனக்கு வந்து ஹிந்துவோட மந்திரமா இருக்குங்க நான் சொல்ல மாட்டேங்க எனக்கு பிடிக்காதுங்க ஏங்க நான் பெருமாள் டிவோட்டிங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை நீங்க மந்திரம் வேற ஏதாவது உபதேசம் வாங்கினா அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்க உச்சாரணம் பண்ணுங்க அப்படி இல்லாட்டினா விட்டுருங்க அமைதியா அப்படியே உங்க மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மூச்சை கவனிக்க 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 தூங்கிடுவீங்க தூங்கக்கூடாது கவனமா இருக்கணும் நல்லா நல்லா சுகமாக இருக்கு நல்லா டயர்டாகணும் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகும் போது தான் விழிப்புணர்வு நிலை அதிகமாகணும் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகுதுன்னா சப்கான்ஷியஸ்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம் அடுத்து சூப்பர் கான்ஷியஸ்குள்ளே போகிறதுக்கு அங்கேயே உங்களுக்கு பாதை இருக்குது அது மகாசிவராத்திரி அன்னைக்கு ஈஸி வேஸ்ட் பண்ணிடாதீங்க அவன் சூப்பர் கான்ஷியஸ்குள்ளே போகிறதுக்கு தவம் கிடக்கிறான் அன்னைக்கு உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் ஸோ கண்ணை மூடி அப்படியே உட்காந்திங்கன்னா தூங்காமல் தூக்கம் வருதுன்னா கூட கண்ணை திறந்துங்க நீ இன்னும் அவ்வளோ பெரிய யோகி ஒன்றும் ஆயிரல அதனால் டக்குன்னு கண்ணை திறந்துக்கலாம் மறுபடியும் கண்ணை மூடிக்கங்க இது மாதிரி அடிக்கடி தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அது உங்களை அந்த மொத்த கர்ம வினையும் கழித்து வெளியே கொண்டு சென்று விடும் அப்போ நீங்க ரொம்ப அந்த ஒரு பாசிட்டிவான அந்த விஷயத்துல பிரகாசிப்பீங்க நீங்க அடுத்த நாளும் தூங்கிடக்கூடாது அடுத்த நாளே உங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த கர்ம வினை போயிடுச்சுன்றதுக்கு உண்டான சின்ன சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு பல விஷயம் புரியும் ஒன்னு ரோட்ல நடந்து போறீங்கன்னா ஒருத்தன் பேசுறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் புரியும் ஒருத்தன் ஒரு விஷயம் சொல்ல வரானாலே அதுக்கு மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு தானே நிறைய விஷயம் புரியும் யாருமே எதுவுமே சொல்லாமல் புரியும் பாருங்க அதுதான் கர்ம வினை உங்களுக்குள்ளே கழிஞ்சிருக்குன்றது மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அதுதான் ஏன் அப்படின்னா கர்ம வினை கழிய கழிய தான் மைண்டு மறுபடியும் சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவை கொண்டு வந்து விடுமே தவிர கர்ம வினைகள் இருந்ததுன்னா அதை பற்றின எண்ணமே தான் அதிகம் ஓடிட்டு இருக்கும் ஸோ இதுதான் மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதம் அந்த ஆற்றல் நிலையே நம்மக்கிட்ட வருது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருது தூங்காமல் டைமை வேஸ்ட் பண்ணாமல் மிக சிறப்பாக பயனுள்ளதாக இந்த மகா சிவராத்திரியை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்